ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோடம்பாக்கம் டாக்கிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐபிஎல் மேட்சோடைய ரிவ்யூ. அதாவது நேற்று நடந்த மேட்ச் 25th April 2018 அன்னைக்கு சென்னை சிஎஸ்கேக்கும் பெங்களூருக்கும் நடந்த மேட்ச்சில் லாஸ்ட் 2 ஓவரில் சென்னை சிஎஸ்கே ஒரு சூப்பரான ஒரு வின் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சென்னை சிஎஸ்கே தான் டாஸ் வின் பண்ணாங்க. ஆனால் கேப்டன் டோனி வந்து பெங்களூர் டீமை வந்து பேட்டிங் கூப்பிட்டுருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்திருந்த பெங்களூர் டீம் பார்த்திங்கன்னா குயின்டெக் டிகாக் 53 ரன் எடுத்திருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டிவில்லியர்ஸ் சிக்ஸர் மழையாக பொஞ்சார். அவர் சென்னை டீம் பவுலர்ஸோடைய பால்ஸை எல்லாத்தையும் நாலா புறமும் சிதறடித்தார். ஸோ அவர் இறுதியாக 68 ரன் எடுத்தும்போது அவர் அவுட் ஆகிட்டார். ஸோ லாஸ்ட்டாக அந்த டீம் பார்த்திங்கன்னா 20 ஓவர்ஸில் 8 விக்கெட் லாஸ்க்கு 205 ரன் எடுத்திருந்தாங்க. ஸோ 206 அப்படின்ற டார்கெட்டை பேஸ் பண்ணி சென்னை சிஎஸ்கே டீம் வந்து பேட்டிங்க்கு இறங்கினாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. சென்னை டீமோடைய ஓப்பனர் வாட்ஸன் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ் வந்து சீராக வெளியே போயிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பதி ராய்டு 8 சிக்ஸர் உட்பட 82 ரன் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் தோனி 7 சிக்ஸர் உட்பட 70 ரன் கொடுத்து லாஸ்ட் வரைக்கும் அவுட் ஆகாமல் இருந்தார். ஸோ இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் 3வது பாலில் பார்த்திங்கன்னா கேப்டன் தோனி அடித்த சிக்ஸ் வந்து சென்னை சிஎஸ்கே டீமுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக டீம் பார்த்திங்கன்னா சென்னை சிஎஸ்கே 5 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றாங்க. நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. சென்னை சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி மேலும் பல ஐபிஎல் நியூஸ் அப்டேட்ஸ்க்கு கோடம்பாக்கம் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.